ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவ் பட்டிஸ்டா கோவத்தில் நம்ம அவெஞ்சர்ஸ் 4 பற்றி ஒரு சின்ன சீக்ரெட்டை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் வில் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 இந்த மூவி பற்றி நிறைய பிரச்சனை நடுவில் வந்துகிட்டு இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோர் மூவியோட இதை மிங்கிள் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன்னை வச்சு எப்படியாவது பண்ணிடலாம்னு பார்த்தாங்க. கடைசியில் ஜேம்ஸ் கன்னே வேணாம், நான் புது டேரக்டரை வச்சு பண்ணுறேன் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் டேரக்டரும் செட் ஆகாமல் கடைசியில் படத்தை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, பர்மனண்ட் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 பர்ஃபெக்டான ஒரு டேரக்டர் கிடைக்கிற வரைக்கும் அந்த மூவியை நாங்கள் ஷூட் பண்ண மாட்டோம் அப்படின்ற முடிவுக்கு டிஸ்னி வந்துச்சு. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிஸ்டாவுக்கு ரொம்ப கோவம். அண்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஜேம்ஸ் கன்னை வந்து ஃபயர் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிஸ்டாவுக்கு ஒரு பெரிய கோவம் இருந்துகிட்டே இருந்தது டிஸ்னி மேலே. அண்ட் இப்போது கரண்ட்டில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூட நிறைய ரூமர்ஸ் அவர் வெளியிட்டார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் நம்ம தேவ் பட்டிஸ்டா, அதாவது டிராக்ஸ் கேரக்டரில் நடிக்கிறார் பார்த்தீங்களா பட்டிஸ்டா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீக்கை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் 4 நான் இருக்கேன், நான் நடிச்சிருக்கேன், அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து செத்தவங்களாம் திரும்ப வருவானா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்துருவாங்கன்றதுக்கு இவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காரு. அவெஞ்சர்ஸ் 4 நான் இருக்கேன், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் 4 ஷூட்டிங் நாங்கள் முடிச்சிட்டோம். அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னை 2 ரீஷூட்டு கூட கூப்பிட்டுருந்தாங்க. அண்டு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியான சூப்பரான சீன் இருக்குது, அதாவது தனக்குன்னு ஒரு கிரேட் சீன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல, ஒரு வேளை தேனசோட 1-on-1 சண்டை போடுறாரா அப்படின்னு கூட தெரியல. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனிமேல் வர அப்கமிங் அவெஞ்சர்ஸ் மூவியில் இவங்க இல்லாமல், அதாவது இப்போ இருக்க கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இல்லாமல் இன்னும் புதிய கார்டியன்ஸ் நிறைய பேர் சேருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்டு அவெஞ்சர்ஸ் 4 பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக இருந்தாலும் மாசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நேரம் வர மாட்டாங்க இவங்க, கம்மி டைமில் தான் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்டி வார் படத்துக்கு முன்னாடியே கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3 இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம் தான் இவருக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்கு. அண்டு இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா என்னை யாருமே தடுக்கலை, இதை சொல்லாத அப்படின்னு என்கிட்ட யாருமே சொல்லலை, அதனால தான் நான் இதை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியும் கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் இருக்கிற நம்ம டிராக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சீன் இருக்குது அவெஞ்சர்ஸ் 4 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சீன் அப்படிங்கிறத கிளியராக சொல்லலை. கண்டிப்பாக தேனஸோட நின்று சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கலாம். ஏன்னா காமிக்ஸில் தேனஸை கொன்ன ஒரு ஆளில் நம்ம டிராக்ஸும் இருக்கார். ஏன்னா தேனஸை யாராலுமே கொல்ல முடியாது, ஆனால் டிராக்ஸ் ஒரு இடத்துல காமிக்ஸில் நம்ம தேனஸை கொன்னுருக்காரு. எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக டிராக்ஸ் ஏதோ பண்ண போகிறாரு அது மட்டும் தெரியுது. ஸோ இதுதான் கைஸ் நம்ம டிராக்ஸ், அதாவது பட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் 4 பற்றி கொடுத்துருக்கிற லீக். அண்ட் நிறைய பேருக்கு செத்தவன் திரும்ப வருவானா அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. எல்லாருமே வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது. பட் இதில் லோக்கி, ஹேம்டால் அண்ட் கமோராலாம் வருவாங்களா அப்படின்றது கிளியராக தெரியல. பட் ஸ்னாப்பில் கரைஞ்சி போனால் எல்லாருமே திரும்ப வந்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2 வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.